ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் கொண்டு வரணும்னா என்னென்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணால் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் வரும், நம்ம என்னென்ன மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மாடல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டி மாடல் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹை குவாலிட்டி பாலிகான் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா பாலிகான்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தரும். எட்ஜஸ் எல்லாமே வந்து ஒரு சாம்பர் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி வந்து குவாலிட்டியான மாடல்ஸாக வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். குவாலிட்டியான மாடல்ஸ்லாம் எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சிஜி ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டு. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மாடல்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணியும் வாங்கலாம், இன்கேஸ் பே பண்ண முடியாட்டியும் கூட ஃப்ரீ மாடல்ஸே நிறையா இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அதோட சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு கொடுங்க. ஃப்ரீன்னு கொடுத்தாலே போதும், கிட்டத்தட்ட இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரேன், இங்கே பாருங்கள் 7103 பேஜஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜஸ்லையும் இவ்வளோ மாடல்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம எல்லா மாடல்ஸுமே யூஸ் பண்ண முடியாது, சில மாடல்ஸ் மட்டும் நாங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சப்போஸ் இப்போ நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸுக்கு என்ன ஃபார்மேட் வேணுங்கிறது இங்கே சர்ச், அதாவது ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோ டிஸ் 3DS மேக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஃப்ரீ மாடல் 3DS மேக்ஸுக்கு ரிலேட்டடாக எப்படியோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். 920 பேஜ் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணுற மாடல்ஸ் தான். எல்லா மாடல்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில மாடல்ஸுக்கு டெக்ஸ்சர் இருக்கும், ஒரு சில மாடல்ஸ்க்கு டெக்ஸ்சர் இருக்காது. டெக்ஸ்சர் இல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை, டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வேறு சைட்லேருந்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கு மாடல் வந்து ரிப்பீட் மாடல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சாம்பர் எட்ஜஸாக இருக்கிற ஹை குவாலிட்டி மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஹை குவாலிட்டி மாடல்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுது, ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அப்படி ஹேங் ஆகுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீரே ப்ராக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ராக்ஸியாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பாலிகானோட கவுண்டிங் வந்து கம்மியாகுமே தவிர்த்து உங்களுக்கு கவுண்டிங் கம்மியாகும், பட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி இமேஜ் என்ன ரிசல்ட் இருக்குதோ அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு தரும். ஓகேங்களா. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, அதாவது மினிமம் 3K ரெசல்யூஷனில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. டெக்ஸ்சர்ஸுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு அடிச்சிட்டாலே இங்கே பாருங்கள் texturs.com ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நான் லைப்ரரியில் உள்ளே போயிட்டேன்னா லைப்ரரியில் இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ் தான், 6K இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்குது. இங்கிருந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபேப்ரிக் எடுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஃபேப்ரிக்கில் இந்த இது ராக்ஸ் எடுக்கிறேன்னா இங்கே பார்த்தீங்களா, ராக்ஸ்லேயே இவ்வளோ டைப் இருக்குது. இதில் இந்த மாடல் நான் கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி மாடல்ஸ் எல்லாமே இந்த சைடு பிக்சர்ஸ் வரும். இது இல்லாமல், அதாவது pictures.com இல்லாமல் pixels அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இமேஜஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட, இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வுட் டெக்ஸ்சர்னு அடிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. வுட் ரிலேட்டடாக இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து வியூ ஆகும். இதில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரீ டவுன்லோடு தான், நீங்கள் இதை லிஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது அதோட ஹை ரெசல்யூஷன் இமேஜ் அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுற சின்ன இமேஜ் வேணுமா இல்லை கஸ்டமைஸாக நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணுற எல்லா டெக்ஸ்சர்ஸும், ஏன்னா ஒரு சில சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கிற மேப் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது பம் மேப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு, ரஃப் மேப்பு, இந்த அதாவது ரஃப்னஸ் மேப்பு, இந்த மாதிரி மேப் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல வெறும் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மேப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், சப்போஸ் பார்க்காதவங்க வீடியோவை நம்ம பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன்று ரொம்பவுமே முக்கியமானது, கேமராவில் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். கேமராவில் ஒயிட் ஆங்கிள், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஆங்கிளாக இருக்கிற ஷாட் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. க்ளோஸ்அப் நல்லா நெருக்கின க்ளோஸ்அப் ஷாட்டாக இருக்கிற மாதிரி வந்து பிக்சர்ஸ் எடுங்க, அப்போ தான் வந்து ஹை குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஹைட் வந்து நம்ம மெயினாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது இந்த கேமரா வந்து இப்போ ஃப்ளோர் கீழே இருந்து தரையிலிருந்து மேலே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, இந்த சைடு வைக்கிற பார்த்தீங்களா 28 அடி வந்து கீழேருந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி ஷாட் எல்லாமே வந்து ரொம்பவுமே இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
மோஸ்ட்லி கீழே இருந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் இருப்பீங்க, நம்ம கையில் வந்து ஒரு 5.5 to 6 feet ஹைட்டில் தான் வந்து கேமரா வச்சுருப்போம். அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு கேமரா இருக்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து நம்மளுக்கு நீட்டாகவே கிடைக்கும். அதே மாதிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் அவாய்ட் பண்ணும்போது லென்ஸோட சைஸு, எக்ஸாம்பிளுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மினிமம் 24mm லென்ஸ் வைங்க. மேக்ஸிமம் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஜூம் பண்ணும்போது டெலிஃபோட்டோ லென்ஸ்னா 200 லென்ஸு அதிகபட்சம் கொண்டு போங்க, ஓகேங்களா. இதில் சரி 24 to 200 நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், இதுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது. அப்படின்னா மோஸ்ட்லி அதிகமாக நம்ம க்ளோஸ்அப் ஷாட்னா எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 to 80mm லென்ஸ் இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். 40mm லென்ஸ் டு 80mm லென்ஸ்னால் நல்ல ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டாக இருக்கும். அதுக்கும் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது 120mm லென்ஸ் எல்லாம் வைக்கிறோன்னா ரொம்பவுமே க்ளோஸ்அப்பாக இருக்கும். அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே வந்து இன்டீரியருக்குள்ளே சடனாக ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா வேணாம், நல்ல ஒரு க்ளோஸ்அப் போகலாம். நார்மலாக ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வந்து 40 to 80mm லென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓவராலாக ஒய்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 24mm லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ இல்லாட்டி ஃபோக்கல் லென்த், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து ஆக்டிவில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கிற மாதிரி வந்து கேமரா செட்டிங்ஸில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா என்விரான்மெண்ட் ஃபாகு. என்விரான்மெண்ட் ஃபாகுங்கிறது வந்து ஓவராலாகவே வந்து ஒரு பனிமூட்டமாக, ஒரு மேகமூட்டமாக வந்து, அதாவது பேக்ரவுண்டில் ஏதாச்சும் இமேஜஸ் ஏதாச்சும் மாடல் ஏதாச்சும் இறங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கொண்டு வரதுல என்விரான்மெண்ட் ஃபாக் வந்து ரொம்பவுமே ஒரு 80 to 90% வந்து ஹெல்ப் பண்ணும். அது என்விரான்மெண்ட் ஃபாக் எங்கே இருக்கும் அப்படின்னா, ரெண்டரிங்கில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் கீழே வாங்க. அட்மாஸ்ஃபியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா வீரே என்விரான்மெண்ட் ஃபாகு, இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபாகு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேஸ் சன் ரேசஸ், அதாவது காட் ரேசஸ் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை இன்டீரியருக்குள்ளே வந்து லைட் வைக்கிறேன், அந்த லேம்ப் வந்து ஸ்டடி லேம்பில் வந்து அந்த ரேஸ் வர மாதிரி ஒரு புகை மூட்டமாக வர மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்விரான்மெண்ட் ஃபாகு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதோட பார்த்தீங்கன்னா 95% வந்து ஹெச்டிஆர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், ஒரு 95% ஹெச்டிஆர் இமேஜ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த ஒரு எந்த ஒரு டெக்சராக இருந்தாலும் அதில் 100% லைட், நீங்கள் நார்மலாக ஒரு லைட் வச்சாலும் ஹெச்டிஆர் இமேஜோட அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் ரியலிஸ்டிக்குங்கிறது ஒன்றே வரும், ஓகேங்களா. இப்போது சப்போஸ் நான் வந்து ஹெச்டிஆர் இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஹெச்டிஆர்ஐ ஹெவன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்க்கோங்க. இதில் இருக்கிற ஹெச்டிஆர் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர், அதாவது இன்டோரு அவுட்டோரு எல்லா ஹெச்டிஆர் இமேஜஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது எடுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, இதுக்கான ப்ரிவியூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெட்டல் எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, நம்ம வெறுமனா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நிறையா அப்ளை பண்ணல அப்படின்னாலும் கூட ஹெச்டிஆர் இமேஜில் இருக்கிற அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவுட்புட் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக நல்ல ஒரு கான்ட்ராஸ்டோட சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. நெக்ஸ்ட்டு லைட்டிங் யூஸ் பண்ணுவோம். லைட்டிங்கில் ரொம்பவும் ரொம்ப முக்கியமானது கெல்வின் வேல்யூ, ஓகேங்களா. கெல்வின் வேல்யூங்கிறது எந்த ஒரு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் அந்த லைட்டோட கெல்வின் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுங்கள். கெல்வின் வேல்யூலையும் அதோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, 3000 to 4500 இந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். 4500 வேண்டாம், 3000 to 4000 அது ஒரு எல்லோ டோன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டே வியூ ஆகட்டும் நைட் வியூ ஆகட்டும் அதோட ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ இந்த ஒரு பிக்சர் காட்டுறேன், இப்போ கேமரா வியூ வந்து தேர்ட் கேமரா போய்க்கிறேன், இந்த கேமராவில் ஒரு ரெண்டர் மட்டும் கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்களா டெக்சர்ஸே வந்து அவ்வளோக்கான மெட்டீரியல் அப்ளை பண்ணாட்டியும் கூட அந்த எல்லோ டோன் 3000 to 4500 மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் வைக்கும்போது ஒரு எல்லோ டோன் வருது. எல்லோ டோனு அது இல்லாமல் மெட்டீரியலில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த டோன் வந்தாலே அவுட்புட் வந்து வேறு லெவலில் ரொம்ப ரிச் லுக்கு வந்து
நம்மளுக்கு ஒரு எடுத்து கொடுக்கும். இல்லாமல் நீங்கள் லைட்டிங்கில் வந்து கலர் வேறு வேறு கலரெல்லாம் வச்சிங்கன்னா நிறையா கலர் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸே வந்து அந்த ஒரு எஃபெக்டே வராது. இது இல்லாமல் ஃப்ரேம் பஃபர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேம் பஃபரில் லென்ஸ் கரெக்ஷன் அப்படி, அதாவது லென்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. இதில் ப்ளூமிங் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாமே வந்து லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். க்ளோ ஆகும்போது ரிசல்ட் வந்து உண்மையாகவே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். க்ளோங்கிறது வந்து பர்டிகுலராக அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு மட்டும் கிடையாது, எங்கெங்கே எல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவெல்லாம் பிளர் ஆகும்போது நீங்கள் என்விரான்மெண்ட் ஃபாக் அவாய்ட் பண்ணால், அதாவது என்விரான்மெண்ட் ஃபாக் யூஸ் பண்ணாட்டியும் கூட இந்த ப்ளூம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபாக் மாதிரியே கிரியேட் ஆகி அவுட்புட் எல்லாமே வந்து வேற லெவலில் ரிச் லுக் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுங்கள். லைட்டிங்லேயும் கெல்வின் வேல்யூ 3000 to 4500, அது இல்லாமல் லென்ஸ் கரெக்ஷன் லென்ஸ் எஃபெக்ட்ஸில் வந்து ப்ளூம் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் ரெண்டர் எலிமெண்ட், ரெண்டர் செட்டப்பில் வந்து ரெண்டர் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறது வந்து ரெண்டர் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் ஃபைனல் காம்போசிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டர் எலிமெண்ட்டில் இருக்கிற ரெண்டர் எலிமெண்ட் எல்லாமே வந்து, அதாவது ரிஃப்ளெக்ஷன் மேப்பு, கிளாஸினஸ் மேப்பு, ஸ்பெக்குலர் மேப்லாம் கொடுக்கும்போது, இப்போ நார்மலாக இங்கே ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸில் வந்து ஆப்போசிட்டில் படுற ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஏன்னா நார்மல் ரெண்டரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும், ஒரு 2 to 5%, அதிகபட்சம் 10% ரிசல்ட் தான் இருக்கும். உங்களுக்கு 70 to 80% ரிசல்ட் நல்லா பெட்டராகவே வரணும்னா ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். ரெண்டர் எலிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ரெண்டர் எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ணுமா அப்படின்றலாம் கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டர் எலிமெண்ட் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வீரே குளோபல் இலுமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. இது வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூம் எஃபெக்ட், ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதுக்கப்புறம் வீரே லைட்டிங், இது வந்து ரொம்ப முக்கியம். லைட் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த லைட்டு, சப்போஸ் அதை வந்து லைட்டோட கலர் சேஞ்ச் பண்ணாலும் கூட ஈஸியாக நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, வீரே ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு இருக்கும். ரிஃப்ளெக்ஷனுங்கிறது வந்து கிளாஸு எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ஷன் வந்து அடிக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது வீரே ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷனுங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிண்டெல்லாம் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீரே ரிஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா வீரே ஸ்பெக்குலார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இது வந்து ரொம்பவுமே முக்கியமானது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இந்த இடத்துல எல்லாம் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் விழுகலை அப்படின்னா அந்த ஸ்பெக்குலார் வந்து நல்ல ஒரு டீட்டெயில் வந்து, அதாவது ஷேடோவோட சேர்ந்த டீட்டெயில்ஸை வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது வீரே ஷேடோஸ். வீரே ஷேடோஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம், இங்கே இல்லாட்டி கூட பிரச்சனையே இல்லை. மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து ஷேடோஸ் இருக்கும். அந்த ஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா ஷேடோஸை நம்ம கம்மி பண்ணும்போது அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு பிக்சரோட டீட்டெயில்டு வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். அந்த டைமில் ஸ்பெக்குலார் யூஸ் பண்ணும்போது ஷேடோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவலைசராக வந்து நம்ம வந்து நம்ம அவுட்புட்டை கொஞ்சம் ரிச் லுக்கில் வந்து கொண்டு போகலாம், ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக கொண்டு போகலாம். ஓகேங்களா, அதனால ரொம்ப முக்கியமானது ரெண்டர் எலிமெண்ட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமராவோட டெப்த் ஆஃப் ஃபீல்டு. இப்போ ஓவராலாக நான் ஒரு ரெண்டரிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இமேஜில் 100% ரெண்டர் எடுக்கிறேன்னா ஃபுல் இமேஜுமே வந்து கிளியராக தான் விழுகும். இருந்தாலும் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த சென்டரில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் ஆகணும், பேக்கில் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பிளராக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு கேமராவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னோட ஓன் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் கலரு, அதாவது கூல் கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேட்ச் அண்ட் மேட்ச் இருக்கிற மாதிரி, அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ரிலேட்டடாக இருக்கிற கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நிறையா வந்து வுட் எஃபெக்ட் வந்து வுட் டெக்சர் வுட் மெட்டீரியல் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி கிரே ப்ளஸ் ஒயிட்டு அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு பேண்டர்ன் கலர் மாதிரி சொல்லுவாங்க, அந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து வேறு லெவலில் கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் வாலுக்கும் உள்ள ஃப்ரண்டில் இருக்கிற எலிவேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ரிலேட்டடாக இருக்கிற விண்டோஸ் வந்து செட் பண்ணுங்கள். விண்டோஸ் செட் பண்ணும்போது அவுட்புட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு மாடலை எல்லாம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி டீடைல் ஒர்க் நிறைய இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் நம்ம ஓனா கிரியேட் பண்ண முடியாட்டிங்க கூட நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய மாடல்ஸ் உள்ள ஆட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் அதாவது போட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு மாடல் நான் கிரியேட் பண்ற இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் மாடல்ஸ் எதுவுமே நீங்க வைக்கல அப்படின்னா அது எவ்வளவுதான் நீங்க ரிசல்ட் அவுட்புட் கொண்டு வந்தாலும் போட்டோ ரியலிஸ்டிக்கா கொண்டு வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மாடல்ஸ் நிறைய வைங்க. மாடல்ல யூஸ் பண்ற டெக்சர்ஸ் வந்து மினிமம் 3000 ரெசல்யூஷன்ல இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். அவுட்புட் ரெண்டர் குவாலிட்டி எடுக்கும் போது ரெண்டர் எலிமெண்ட் கண்டிப்பா தேவை. முக்கியமா நீங்க ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் எடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரணும்னா கண்டிப்பா டெப்த் ஆஃப் ஃபீல்டு கேமரா லைட்டு கெல்வின் வேல்யூ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு காம்பினேஷனா கொடுக்கும் போது தான் அவுட்புட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப ரிச் லுக்ல வரும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா போட்டோ ரியலிஸ்டிக்கா 3ds Max-ல கொண்டு வர்றதுக்கான சில டிப்ஸ் தான். இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.